வியா நாலேஜ் AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஜிடிஎஸ் ஜாபுகளான பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வேலைகளை குறித்த தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். GDS என்பது கிராமின் டாக் சேவா. இது ஒரு மத்திய அரசு வழங்கக்கூடிய நிரந்தர வேலை. இந்த வேலையில் ஜாயின் பண்ணுவதற்கான கல்வி தகுதி 10th முடித்தவர்களும் அதற்கு மேல் நீங்கள் என்ன படித்திருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மேலும் கம்ப்யூட்டர் நாலேஜ் சர்டிஃபிகேட் இருந்தால் இன்னும் நல்லது. இல்லை என்றாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த ஜாப்பை பொறுத்தவரை எக்ஸாம் கிடையாது. 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வேலை குறித்த தகவல்களை இப்போது பார்ப்போம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தலைமை அஞ்சல் அலுவலகம் இருக்கும். அந்த தலைமை அஞ்சல் அலுவலகத்திற்கு கீழ் அந்த மாவட்டத்திலேயே நிறைய கிளை அஞ்சல் அலுவலகங்கள் இருக்கும். இந்த கிளை நிறுவனங்களில் பணிபுரிபவர்களைத்தான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் என்று கூறுவார்கள். இவர்களை GDS அதாவது கிராமின் டாக் சேவாஸ் என்று கூறுவார்கள். இவர்கள்தான் அந்த பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸின் முழு பொறுப்பையும் ஏற்று நடத்துபவர்கள். இவர்களில் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரின் வேலை என்னவென்றால் போஸ்டுகளை டெலிவரி செய்வது, மணி ஆர்டர்களை கொடுப்பது போன்ற வேலைகள் இருக்கும். போஸ்ட் மாஸ்டர் ஜாப்புக்கு கண்டிப்பாக சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். இதில் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரின் அதாவது BPM என்று சொல்லக்கூடியவரின் வேலை என்னவென்று பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான் இருக்கும். அதாவது என்னென்ன லெட்டர்ஸ் வந்துள்ளது என்பது குறித்த ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவது, அடுத்து பணம் வரவு செலவு அனைத்தையும் மெயின்டைன் பண்ண வேண்டும். புதிதாக ஒருவருக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பதும் இவர்களுடைய வேலைதான். ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒர்க்குகள் அனைத்தும் இவர்களுடையதாக இருக்கும். அடுத்து அஞ்சல் துறையில் என்னென்ன மாதிரியான ஸ்கீம்கள் உள்ளது என்பதை மக்களுக்கு எடுத்து கூறி மக்களை பயனடைய செய்து அதன் மூலமாக நீங்கள் பணிபுரியும் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸினை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதும் உங்களுடைய கையில்தான் உள்ளது. இதற்கு அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரும் பொறுப்பாவார். சப்போஸ் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் குறைவான அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் தான் உள்ளார்கள், அவ்வளவாக பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸிற்கு நிறைய நபர்கள் வருவதில்லை என்றால் இருவர் வேலை பார்க்கும் இடத்தில் அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் உள்ள நிலையில் ஒருவர் மட்டுமே அதாவது BPM என்று சொல்லக்கூடிய பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் மட்டுமே லெட்டர் டெலிவரி, அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் போன்று அனைத்து வேலைகளையும் பார்க்க வேண்டும். ஒருவேளை பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் நன்கு பணி செய்து நிறைய அக்கௌண்ட் ஹோல்டர்களை கொண்டு வரும் சூழ்நிலையில் அவரால் தனியாக சமாளிக்க முடியாத நிலையில் அவருடன் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரை பணியில் அமர்த்துவார்கள். இவர்களுக்கான ஒர்க்கிங் அவர்ஸ் மினிமம் 5 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் வரை மட்டுமே இருக்கும். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், இந்த பேமெண்ட் பேங்க்கும் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் தான் இருக்கும். இந்த பேமெண்ட் பேங்க் சர்வீஸ்களை குறித்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் மற்றும் அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர் இருவருக்கும் ட்ரைனிங் கொடுப்பார்கள். எக்ஸாம்பிளுக்கு 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் வரக்கூடிய சம்பளத்தை எடுத்து கொடுப்பது, ஆதார் கார்டு மூலம் பணம் எடுத்து கொடுப்பது, ஆதார் சம்பந்தமான புதிய ஆதார், ஆதார் திருத்தங்கள் போன்று நிறைய வேலைகளை இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மூலமாக செய்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.